தனியா எங்கயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. எங்க? சேனாபூர் கிராமத்துல பெரிய திருவிழா நடக்குது, அங்கதான் போயிட்டு இருக்கோம். திருவிழாவா? அப்ப சரி, நாங்களும் கூட வரோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் போகலாம். என்ன இடம் இது? காலையில எழுந்து பார்க்கும் போது உலகமே தலைகீழா இருந்தது. உலகத்தை சரியா பாக்கிறதுக்காக தான் நான் இப்படி தலைகீழா தொங்குறேன். என்ன இப்ப புரிஞ்சுதா? போயிடுங்க, போயிடுங்க, உங்களை நான் விரட்டி அடிக்கத்தான் போறேன். போயிடுங்க, போயிடுங்க, இங்கிருந்து போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. இங்க நடக்கிற எந்த விஷயமும் எனக்கு புரிய மாட்டேங்குது. வயிறு காலியா இருந்தா என்னோட மூளை வேலை செய்யாது. வாங்க முதல்ல பழம் வாங்கி சாப்பிடலாம். எவ்வளவு ஆச்சு? 9 ரூபாய். இந்தாங்க 10 ரூபாய். அப்ப மிச்ச பணம்? மிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீ என்னப்பா சொல்ற? முழு பணத்தையும் கூட. நான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்திருக்கேனே, மீதியை யார் கொடுப்பாங்க? இத பாருங்க, 10 ரூபான்றது 9 ரூபாய் விட 1 ரூபாய் அதிகம் தான். நாங்கதான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம்ல. சொல்ல போனா 1 ரூபாய் அதிகமாவே கொடுத்திருக்கோம். எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவ சொல்றத கேளுங்க, 10 ரூபாய் வந்து 9 ரூபாவை விட அதிகமா? வாழ்க்கையில முதல் தடவையா இப்படி கேள்விப்படுறேன். என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? இதோ பாரு, மரியாதையா மீதி பணத்தை கொடுத்துட்டு போ. இதுக்கு மேல பணம் கொடுக்க முடியாது. என்ன ஏமாத்தறா? என்னாச்சு? எதுக்காக இப்படி கூச்சல் போடுறீங்க? இந்த பசங்க பழத்தை சாப்பிட்டு மொத்த பணத்தையே கொடுக்க மாட்டேங்கறாங்க. இல்ல இல்ல, இவரு பொய் சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த பசங்களோட மனநிலைமையே சரியில்லை. இவங்க ரொம்ப பயங்கரமானவங்க.
இவங்களை பைத்தியக்கார ஜெயில தள்ளுங்க. பிரச்சனை பண்ண வேண்டாம், பொறுமையா இருந்து என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். அம்மா நீங்கெல்லாம் யாரு? நாம வாய திறக்காம இருக்கிறதுதான் இப்ப புத்திசாலித்தனம். முதல்லயே நாம ஒரு வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான மனுஷங்க நடுவுல மாறிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் சுயநினைவோட பேசுறத பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில இருக்கிறவங்க மாதிரி நீங்க இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா மொத்த கிராமவாசிகளும் எப்படி சுயநினைவை இழந்துட்டாங்க? கிராமத்துல குடிக்க எந்த நதியில இருந்து தண்ணி எடுக்கிறோமோ அந்த நதியில போத தர செடிகளை வளர்க்கறாங்க. போத கலந்த அந்த தண்ணீரை குடிச்சு மக்கள் இப்படி ஆயிட்டாங்க. எல்லாமே தப்பு தப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் அத தடுத்து நிறுத்த கூடாது? அது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. இதெல்லாம் பேராசை பிடிச்சவங்க செய்யற வேலை. அவங்க இந்த கிராமத்து மண்ணில இருந்து யாருக்கும் தெரியாம தங்கம் எடுக்கிறாங்க. கிராமத்து மக்கள் இதை தடுக்க பார்த்தாங்க, அதனால போதை செடிகளை தண்ணீர்ல போட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. நாங்க இந்த தண்ணீர் குடிக்கிறது இல்ல, அதனால போதையில இருந்து தப்பிச்சோம். அதே நேரத்துல மத்தவங்களை தடுக்க முயற்சி பண்ணின போது அவங்க எங்களை பைத்தியன்னு சொல்லி இறக்கமே இல்லாம இந்த ஜெயில கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. அப்படின்னா சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க இல்லையா? இங்க யாரும் பைத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அதோட அவங்க மேல சந்தேகம் வந்ததுன்னா அவங்கள இந்த மாதிரி சிறையில அடைச்சு வச்சிடுறாங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இவங்க தான் புதுசா வந்த கைதிகளா? அம்மா எங்க அம்மா போயிட்டுங்க, என்னை விட்டு இப்படி போகாதீங்கம்மா, எனக்கு அழுக அழுகையா வருதுமா அம்மா. இவங்களை பார்த்தா பைத்தியங்க மாதிரி தெரியல, இவங்க நம்மள மாதிரி தான் இருக்காங்க. பூனை கொஞ்சம் பாருங்கல, அது தன்னை டாகினு நினைச்சுக்கிட்டு இருக்கு. மியாவ் மியாவ் வோ 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 மியாவ். இந்த பசங்களை விடுதலை செய்யுங்க, இவங்களை எல்லாம் அடைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற பைத்தியக்காரங்களை தான் நாம ஜெயில அடைச்சு வைக்கணும், அதுதான் நம்மளோட வேலை. இந்த பசங்களால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சரி ஆகட்டும். பிரமாதம் பசங்களா, செத்துட்டீங்க. சொல்றத கேளுங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவிக்கிறோம். நீங்க வேலை செய்யற இந்த குகையை இப்ப நாங்க மூட போறோம். குகைக்குள்ள யாராவது வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே வெளியே வந்துடுங்க. உடனே வெளியெடுக்கணும். மண்ணில இருந்து தங்கத்தை இல்ல, தண்ணியில இருந்து அந்த மோசமான விஷ செடிகளை. இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இந்த தண்ணியில இருக்கிற போதத்தன்மை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஊர் பைத்திய ஊரா இல்லாம புத்திசாலி ஊரா மாறிடும். அதுக்கப்புறம் 10 ரூபாய் 9 ரூபாவை விட பெருசுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா தடியால அடிக்க மாட்டாங்க.